இந்த படத்துக்காக இந்த படத்தோட டேரக்டர் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் நானும் இந்த படத்துக்காக ஒரு நல்ல ஃபேன் பாயை 2.5 வருஷம் வெயிட் பண்ணி எப்படி ஒரு டிக்கெட்டை வாங்கி இந்த படத்துக்குள்ளே போயிட்டேன். அப்படி இந்த படத்தில் என்னடா உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், பிரபுதேவ மாஸ்டர். பொதுவாக யாராவது தப்பு செஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் சான்ஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தோட டேரக்டர் ஆதித்ய ரவிச்சந்திரன். ஏற்கனவே AAA படம் கொடுத்தனால இவர் மேலே யாருக்கும் பெருசாக நம்பிக்கலாமல் இருந்துச்சு. அதோட எஃபெக்ட் தியேட்டருக்குள்ளே சுத்தமாக கூட்டமே இல்லை. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. சரி, இருந்தாலும் யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நானும் போய் பார்த்தேன். சரி என்னென்னு பார்த்தா அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் காமிக்கலாக எடுத்திருந்தாரு. பட் ஸ்டோரி வைஸ் இந்த படம் வந்து ரொம்ப அவுடேட்டட் தான். இதுக்கு மேலேயும் வந்து இவர் இருந்து இதே பொண்ணுகளை திட்டிக்கிட்டு சூப் பாய்ஸ் அந்த இது இதுன்னு பேசிக்கிட்டு அந்த இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வதைக்கிற மாதிரியே படம் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம் தான். பட் பகீரா படம் ஓகே, கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம். ஆகா ஓகேன்னு எதுவும் இல்லைன்னா கூட நீங்கள் ஓடிடியில் வரும்போது வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். முக்கியமான விஷயம், தனியாக உட்காந்து பாருங்கள், ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துடாதீங்க, சந்து சிரிச்சு போயிடும். பாய்.